இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரை ஒலி. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வழி நடத்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் அதிகாலையிலே ஆண்டவரை புகழும் சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவரை புகழ இன்றைய நாளில் எடுக்கப்பட்ட வாழ்வு தரும் இறைவார்த்தை புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 26 மற்றும் 27. அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என்று அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். இரக்கத்தின் தந்தையே, அஞ்சாதீர், பயப்படாதீர் என்று உம் வார்த்தைகள் உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இன்றிரவே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து சொல்வேன். கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது என்று சொன்னது போல இஸ்ரேல் மக்களை பாதுகாத்ததை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை ஆராதிக்கின்றோம், உமை புகழ்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் உலகை அச்சுறுத்தும் கொரோனா தொற்று நோயை எதிர்கொள்ள துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள் என்ற உம் வார்த்தைகள் நீர் எங்களோடு உடன் இருக்கிறீர் என்று நம்பிக்கை கொடுப்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்விலேயே இன்றைய நாளை செலவு செய்வோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொற்று நோயிலிருந்து காப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.